வணக்கம். நான் மருத்துவர் நிவேதிதா, மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு நிபுணர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சேஃப் பர்த் இனிஷியேட்டிவோட ஒரு பிளானாக, ப்ரெக்னன்சியில் அந்த 9 மாத காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், உங்களோட குழந்தையை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும், மன அளவிலையும் உடல் அளவிலையும் நீங்கள் எப்படி வந்து ஒரு டெலிவரிக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னன்சின்றது நம்மளுக்கு இந்த 9 மந்த்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பீரியட். அண்ட் இதில் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும், புரிய வைக்கணும்னு நினைக்கிறது கரெக்டாக மருத்துவரை வந்து அணுக வேண்டிய ப்ரெக்னன்சி செக்கப்ஸு. இதில் நிறைய பேஷண்ட்டை கரெக்டாக மருத்துவர் சொல்கிற மாதிரி வரமாட்டாங்க, அந்த காலகட்டத்தில் வரமாட்டாங்க. இதனால் சில குறைபாடுகள் அம்மாக்கும் குழந்தைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயம் நம்ம பார்க்காம மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு டெலிவரி டைமில் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு கர்ப்பிணி பெண் கரெக்டாக மருத்துவரோட ஆலோசனையை ஃபாலோ பண்ணி செக்கப் எல்லாம் கரெக்டாக போகிறாங்களோ, அவங்க சொல்கிற ஸ்கேன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிறாங்களோ, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கோ இல்லை இதனால் உயிரிழப்பு, குழந்தைக்கு உயிரிழப்பு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக போக வேண்டிய செக்கப்ஸ் எது எது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 9 மாத காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போய் எப்போ டாக்டரை பார்க்கணும், இதுலேயே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா வந்து 10 நாளில் போகணுமா, 15 நாளில் போகணுமா, இல்லை வந்து 3 மாதம் கழித்து போனால் போதுமா, இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. உங்களுக்கு மாதவிடாய் அந்த மாதம் வர வேண்டியது கரெக்டாக வரல அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு 6-7 வாரம் காலகட்டத்தில் போய் ஒரு மருத்துவரை அணுகிறது ரொம்ப முக்கியம். இந்த முதல் வாட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்மாக என்னன்றதை செக் பண்ணிவிட்டு, யூஸ்வலி 6-7 வார காலகட்டத்தில் குழந்தைக்கு சின்னதாக ஹார்ட் பீட் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு சத்து மாத்திரைகள் எழுதி கொடுப்பாங்க, அண்ட் ப்ரெக்னன்சிக்கான ஆலோசனைகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மொதல் 6-7 வாரம் நம்ம போகும்போது நம்ம அந்த ப்ரெக்னன்சி கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, உங்கள் டேட்டுக்கும் அந்த பேபியோட வளர்ச்சிக்கும் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த செக்கப்புன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கால தாமதமாக போகும்போது சம்டைம்ஸ் நம்ம அந்த பேபி ஹெல்த்தியாக இருக்கா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில பேர் வந்து ப்ரெக்னன்சின்னு நினச்சிட்டு வீட்லேயே இருப்பாங்க, திடீர்னு ப்ளீடிங் ப்ராப்ளமோடு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க போய் பார்க்கல அப்படின்னா எதனால் அந்த மாதிரி ப்ளீடிங் ஆச்சு இப்படிலாம் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எப்பயுமே பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா ஒரு 2 வீக்ஸில், 6-7 வீக்ஸில் போய் டாக்டரை அணுகிறது ரொம்ப முக்கியம். அடுத்த வாட்டி நான் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், யூஸ்வலாக 3rd மந்த்தில் பேபியோட மூல வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு என்டி ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஸ்கேனை டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கேன் அனைவரும் கண்டிப்பாக தவிர்க்காமல் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த ஸ்கேனில் தான் பேபிக்கு ஏதாவது மென்டல் ரிட்டார்டேஷன், அதாவது டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், இந்த மாதிரி மூல வளர்ச்சிக்கான குறைபாடுகள் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அண்ட் இந்த ஸ்கேன் வந்து நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியாக மாதம் மாதம் உங்களை செக்கப்புக்கு வர சொல்லுவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான இன்னொரு ஸ்கேன் வந்து 5th மந்த்து ஸ்கேன். இந்த 5th மந்த்து ஸ்கேனை நம்ம அனாமலி ஸ்கேன், அதாவது குழந்தையோட உடல் உறுப்புகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கான ஸ்கேனாக நம்ம சொல்லுவோம். இந்த அனாமலி ஸ்கேனும் தவிர்க்காமல் அனைத்து கர்ப்பிணி பெண்களும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இது போக அனாமலி ஸ்கேனுக்கு அப்புறம் மாதம் மாதம் நீங்கள் செக்கப் போவீங்க. 28 வாரத்தில் க்ரோத் ஸ்கேன், அதாவது குழந்தையோட வளர்ச்சி, எடை, வெயிட் கெயின், அதுக்கப்புறம் குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் இதெல்லாம் நல்லா இருக்கான்றத ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் இந்த க்ரோத் ஸ்கேனுங்கிறது 4-6 வாரம் கேப்பில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்போ பண்ணணுன்றத உங்களோட மருத்துவர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரெக்னன்சி காலகட்டம்ன்றது டாக்டர்ஸோட டேர்மில் 40 வாரம். 40 வாரம்னா ஒரு ப்ரெக்னன்சி. இதில் வந்து ரெகுலராக அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாக நீங்கள் உங்களோட டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களோட நல்லதுக்காகவும் குழந்தையோட நல்லதுக்காகவும். ஸோ இப்போ இந்த செக்கப்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னெல்லாம் நம்ம எல்லா டெஸ்ட்டும் கரெக்டாக பண்ணிட்டோமா, இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் என்னை வந்து பார்க்குற கர்ப்பிணி பெண்கள் கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த பிரெக்னன்சி காலகட்டத்தில் முக்கியமாக ரெண்டு தடுப்பூசி போடணும். இது வந்து டெட்டனஸ் தடுப்பூசின்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு அந்த டெட்டனஸ்ன்ற இது பேபிக்கோ உங்களுக்கோ டெலிவரி டைமில் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குற தடுப்பூசி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ்வலாக இது உங்களோட மொதல் விசிட்டில் ஒன்றும், அதுலேருந்து ஒரு மாதம் தள்ளி இன்னொரு இன்ஜெக்ஷனும் கொடுப்பாங்க. அடுத்த கட்டமாக ப்ரெக்னன்சி செக்கப்புக்கு நான் போகும்போது என்ன மாதிரி நான் என்ன செக் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, மருத்துவர் உங்ககிட்ட உட்காந்து உங்களுக்கு ஏதாவது குறைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இதை நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அடுத்து உங்களோட பேபி நல்லா இருக்கான்றத கை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. டாப்ளருங்கிற அந்த ஹார்ட் பீட் கருவி வச்சு கேட்கலாம். சில சென்டர்ஸில் ஸ்கேன் பண்ணி பார்க்குற வசதியும் இருக்கும். ஸோ இது அங்கே உங்களோட மருத்துவர்கிட்ட என்ன வசதி இருக்கோ அது பொறுத்து அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் எல்லா வாட்டியும் கண்டிப்பாக உங்களோட வெயிட், அதாவது வெயிட் கூடியிருக்கா, அதுக்கப்புறம் உங்களோட பிபி எப்படி இருக்குது, இதெல்லாம் ரெகுலராக பார்ப்பாங்க. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் நிறைய லேடிஸ்க்கு வெயிட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. 3 மாதம் தாண்டி தான் யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் வெயிட் கெயின் இருக்கும். ஸோ அதனால் 3 மந்த்ஸ் தாண்டி நம்மளுக்கு வெயிட் கெயின் இருந்தால் அது போதுமானது. இது போக நம்மளுக்கு ரத்த டெஸ்ட் இருக்குது. இந்த ரத்த டெஸ்ட்டை நம்மளோட முக்கியமான டெஸ்ட்டு ஹீமோக்ளோபின். நம்மளுக்கு ரத்தம் அளவு எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த ரத்தம் அளவு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, டெலிவரி டைமில் ரத்தப்போக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ், இதனால் உயிரிழப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹீமோக்ளோபின் நம்ம என்ன அளவில் இருக்குன்றதை பார்க்கணும். இது போக சில இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்கா இல்லையா, யூரினில் ஏதாவது உப்பு இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான யூரின் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, எக்கோ டெஸ்ட்டு, இசிஜி டெஸ்ட்டு, இதெல்லாம் உங்களோட மருத்துவர் ரெகுலராக உங்களை பண்ண சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்கள். அடுத்து வீட்டில் நான் என்னை எப்படி பார்த்துக்கணும், நான் என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, நான் என்ன எல்லா வேலையும் செய்யலாமா, இல்லை நான் ரெஸ்ட்டில் இருக்கணுமா, இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் வந்து நார்மல் ப்ரெக்னென்சி அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல் இயல்பாக நீங்கள் செய்கிற எல்லா வேலையுமே செய்யலாம், சரிங்களா? பட் ஆனால் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஜென்ரலாக கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன், வாந்தி வர மாதிரி இருக்கும், சாப்பிட பிடிக்காது, மயக்கமாக இருக்கும், சில பேருக்கு லேசாக ஒரு அடிவயிறு வலி, முதுகு வலி, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். இது எல்லாமே ப்ரெக்னென்சியில் நார்மலாக 10 to 9 கர்ப்பிணி பெண்கள் அனுபவிக்கிறது. இது இல்லை, எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இல்லை, வாந்தி வர மாதிரி இல்லைனாலும் அதுக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு உங்கள் டாக்டரை பார்க்கும்போது ஸ்பெஷலாக என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி டயர்டாக இருக்கும்போது நம்மளால் எப்பயும் போல் வேலை செய்ய முடியாது. அதனால் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் உடம்பை வருத்திட்டு வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் அதுக்காக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் யூஸ்வலாக 2nd-3rd month ப்ரெக்னென்சி வந்து 1st-3 மாதம் தாண்டிடுச்சுன்னா முக்காவாசி கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது இந்த 4th-5th-6th-மாதம்லாம் பெருசாக எந்த தொந்தரவும் இருக்காது. அண்ட் யூஸ்வலாக 5 மாதத்துக்கு மேலே குழந்தையோட அசைவு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 5 மாதத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையோட அசைவெல்லாம் தெரியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நார்மலாக உங்களோட எல்லா ஒர்க்கும் செஞ்சுக்கலாம். அண்ட் 7th-10th வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைமில் பேபியோட வெயிட் எடை கொஞ்சம் கூடுங்கிறதுனால அந்த இடுப்பெலும்பை சுற்றி ஒரு வலி, நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, திரும்பி படுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது அதிகப்படியாக இருக்குது, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகுது, இல்லை குழந்தையோட அசைவு கம்மியாக தெரியுது, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே போய் உங்கள் மருத்துவரை அணுகணும். அண்ட் யூஸ்வலாக சில பேஷண்ட்டுக்கு இந்த கர்ப்பப்பை வீக்காக இருக்கும், குறப்பிரசவம் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கும், இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் டாக்டர்ஸ் வந்து ரெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது இயல்பான வேலைகளை செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாருமே அவங்களோட ரொட்டீன் வர்க்கு செய்யலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவசியம் கிடையாது. அண்ட் உணவுப் பொருட்களில் நாங்கள் என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, இது அகைன் ரொம்ப காமனாக நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் கேட்குற ஒரு சந்தேகம். ஸோ உணவுப் பொருட்கள் எப்பயுமே நம்ம ஆரோக்கியமாக வீட்டில் சமைக்கப்பட்ட உணவை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ்டு டயட், நிறைய காய்கறிகள், பழங்கள், ஸ்வீட், சுகர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப இனிப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது அட்வைசபிள் கிடையாது.
அண்ட் ரொம்ப எண்ணெயில் வறுத்தது பொறிச்சது காரமான பொருட்கள். ஏன்னா ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் நம்மளுக்கு அசிடிட்டி இந்த நெஞ்சு கறிக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கும். நம்ம ரொம்ப காரமாக சாப்பிடும் போது அது அதிகமாகும். அண்ட் எப்பயுமே பால் குடிக்கிறது பெட்டர். டீ காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது. அண்ட் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்லாமா, சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்லாமானா, எல்லாமே வாரத்துக்கு ஒரு வாட்டி ரொம்ப காரமாக இல்லாமல் வறுத்தது பொறிச்சதாக இல்லாமல் எண்ணெயில் வேக வச்ச பொருட்களாக எடுக்கிறது நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். முட்டைன்றது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ஸோ டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். இது போக நம்மளுக்கு சுண்டல், முளைக்கட்டின பயிறு, சாலட்ஸ், வெள்ளரிக்காய், கேரட், இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள். சூப், எல்லா காயும் போட்டு சூப் வச்சு குடிக்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப சத்தான பொருட்கள். இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. பழங்களில் ஆப்பிள், மாதுளம் பழம், கொய்யா பழம், அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்லாம். நம்ம வாழைப்பழம் இதெல்லாமும் சாப்பிட்லாம். யூஸ்வலாக இந்த பைனாப்பிள், பப்பாயா இதெல்லாம் சில பேருக்கு அந்த கர்ப்பப்பையில் ஒரு பெயின் கன்ட்ராக்ஷன் கொடுக்குன்றதுனால அதிகப்படியாக எடுக்க வேணான்னு அட்வைஸ் பண்ணுவோம். பட் அதை தவிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது போக நிறைய பேஷண்ட்ஸ் தண்ணி அந்த அளவுக்கு அடிக்கி விட்டால் ப்ரெக்னென்சியில எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்றதுனால ரொம்ப கம்மியாக தண்ணி குடிப்பாங்க. இது ரொம்ப தவறான ஒரு இது. தண்ணி டெய்லி அட்லீஸ்ட் 3-4 liters ஆகுது குடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு உடம்புல அந்த நீர் சத்துன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் தயிர், மோர், இளநீ இதெல்லாம் சாப்பிட்லாமா, பேபிக்கு சளி பிடிக்கும், வயிற்றில் இருக்க பேபிக்கு ப்ராப்ளம் வரும், இப்படிலாம் நிறைய மித். இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்கிறது, பட் ஆனால் ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக உண்மை கிடையாது. ஸோ அதனால் தயிர், மோர், தண்ணி, இளநீ இது எல்லாமே ப்ரெக்னென்சியில் தாராளமாக எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.